Hi students, this is Alex here. Example 5.19. Find the vertex, focus, directrix and length of lattice rectum of the parabola. அப்படினு சொல்லி ஒரு parabola equation இருக்கு. இத வந்து நம்ம standard form ஆ convert பண்ணனும். So x term எல்லாம் இந்த பக்கம் இருக்கணும். அதாவது x square minus 4x இங்க இருக்கணும். Equal to the y term and இந்த number இந்த பக்கம் எடுத்து வந்துட்டோம். Okay. இங்க ரெண்டுமே minus ஆ இருக்கனால அந்த பக்கம் போச்சுனா plus ஆயிடும். இப்போ இத வந்து நம்ம completing square பண்ணனும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால நம்ம எக்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் ஆசிட்ஸ் எடுத்துக்கணும், ஸோ மைனஸ். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் பாதி எடுத்துக்கணும், எக்ஸ் டேர்ம் எடுக்கக்கூடாது, நம்பரில் பாதி டூ. இது இப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பரோட ஸ்கொயரை இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர், இப்போ மைனஸ் ஃபோர் அப்படின்னு போடணும். ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஒன். அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்துடும், பிளஸ் ஃபோர் ஆயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் பிளஸ் ஒன் பிளஸ் ஃபோர். இது நம்ம டோட்டலா ஃபைவ் ஒய் பிளஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் பிளஸ் ஃபைவ். ஃபைவ் காமனாக எடுக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டு y பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ இன்டு ஒய் மைனஸ் கே. இப்போ இதில் வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹெச் அண்ட் கே எழுதிடலாம். ஸோ இதை கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே இருக்க ஹெச் வந்து டூ, அதே மாதிரி இங்க இருக்க கே வந்து மைனஸ் ஒன். இந்த வேல்யூ வந்து ஃபோர் ஏ வந்து ஃபைவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு டூ, கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ இந்த ஈக்குவேஷனோட வெர்டெக்ஸ் ஹெச் கமா கே. அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் வந்து டூ கமா மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு வெர்டெக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம டயக்ராமில் பிளாட் பண்ணலாம். ஸோ டயக்ராமில் பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கணும். அதில் வெர்டெக்ஸை முதல்ல பிளாட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். டூ கமா மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து இங்கே டூவில் மைனஸ் ஒன் சம்வேர் இங்கே இருக்கும். இப்போ இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா இது வந்து ஓபன் அப்வர்ட். ஸோ இப்போ வெர்டெக்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னா இது அப்வர்ட் டைரக்ஷனில் ஓப்பன் ஆகணும். ஸோ அதை கிளியராக வர்றதுக்காக நம்ம முதல்ல ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இது வந்து கரெக்டாக இந்த வெர்டெக்ஸில் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ வெர்டெக்ஸில் இங்கே இருக்கு. நம்ம பேரபோலா வந்து இந்த வெர்டெக்ஸ் ஏ டூ கமா மைனஸ் ஒன்லேருந்து அப்வர்டில் போகணும். ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இதை மாதிரி சிமெட்ரிக்கலாக வரையணும். இப்போ ஃபோக்கஸ் வந்து சம்வேர் இந்த இடத்துல இருக்கும், ஏன்னா கர்வேச்சர் உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ். இப்போ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே இங்கே பை கம்பேரிசன் இந்த இடத்துல இருக்க ஃபோர் ஏக்கு பதில் தான் நமக்கு இங்கே ஃபைவ் இருக்கு. அப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை ஃபோர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். இப்போ ஏவோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர்னு தெரிஞ்சிருச்சு. பட் இது வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இதோட வேல்யூ வந்து ஃபைவ் பை ஃபோர். அப்போ கோஆர்டினேட் என்ன இருக்கும்? இந்த லென்த் வந்து 5 பை ஃபோர். இது ஒய் இல்லையா? ஒய் வந்து இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இந்த இடத்துல ஜீரோ இருக்கும். ஸோ இந்த மைனஸ் ஒன்னோட இந்த ஃபைவ் பை ஃபோரை நம்ம ஆட் பண்ணால் அதாவது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர். இது எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வரும், ஒன் பை ஃபோர் அப்படின்னு வரும். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இது எக்ஸோட வேல்யூ 2 தான், ஒய்யோட வேல்யூ இது 1/4 அப்படின்ற ஹைட்டில் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் வந்து 2,1/4. ஸோ இங்கே எழுதிடலாம், ஃபோக்கஸ் வந்து 2,1/4. நெக்ஸ்ட் நமக்கு க்வெஸ்சனில் வந்து டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஃபோக்கஸ் இருக்குது, இது வந்து 5/4 இந்த டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது. அதே டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கீழே இங்கே வரும்போது இந்த இடத்துல தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5/4. ஸோ இதில் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். பட் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது 5/4 அப்படின்றது இந்த பாயிண்ட் ஏல இருந்து, பட் நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து இது 1 யூனிட் கீழே இருக்கு, அதனால தான் இது -1. ஸோ இது 1 யூனிட், இது 5/4, இது ரெண்டும் சேர்த்தாதான் நமக்கு டோட்டல், அதாவது 1+5/4 அப்படின்றது 9/4. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் வரும்போது இந்த பாயிண்ட் வந்து 2,-9/4 அப்படின்னு வரும், ஏன்னா கீழே இருக்கனால. இப்போ டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது இதோட ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதும்போது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதும்போது ஒய் ஈக்குவல் டு -9/4. இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதுறதுக்கு கிராஸ் மண்டல் பண்ணால் 4y ஈக்குவல் டு -9 அப்படின்னு வரும். ஸோ 4y +9=0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், அது 4a-ஓட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நமக்கு 5 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஈக்குவல் டு, ஸோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்.